الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான மாதத்தை நோக்கி நெருங்குகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துவிட்டான் என்று சொன்னால் அது பாக்கியங்களில் ஒரு உயர்ந்த பாக்கியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்தியை பெற்றுக்கொள்வதை விட இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அடிமைகளுக்கு ஒரு உயர்ந்த பாக்கியம் எங்குமே இருக்க முடியாது. ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் அவனுடைய மரண தருவாயிலே அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரியும் வேளையிலே அல்லாஹ்வின் திருப்தியோடு அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அதை விடவும் பெரிய பாக்கியம் அந்த அடியானுக்கு இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு செய்திருக்கின்ற பெரிய நியமத்துகளில் ஒரு பெரிய நியமத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிமை அவன் தன்னிச்சையால் செயற்பட்டு தன் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவன் புறத்திலிருந்து தூதர்களையும் அவன் புறத்திலிருந்து வேதங்களையும் வகி மூலம் அனுப்பி வைத்து அந்த அடியானுக்கு அவன் வழிகாட்டி இருக்கின்றான். இதனால் இந்த அடியான் தன் இறைச்சன் மீது எந்த குற்றமும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் வழிகாட்டப்பட்டிருக்கின்றான். அந்த வழிகாட்டுதலில் செயல்படுவது அந்த அடிமையின் கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த அடியானுக்கு அவனுடைய பயிற்சிக்காக அவனை பயிற்றுவிப்பதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி பாசறை பயிற்சி பள்ளிக்கூடம் தான் அந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதத்தில் ஏவப்பட்டிருக்கின்ற நோன்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அவன் வர்ணித்திருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு உங்கள் முன்போனவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லாலக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகலாம் என்ற நோக்கத்திற்காக லாலக்கும் தத்தக்கூர் என்று சொன்னால் அந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கப்படுவது நீங்கள் ஒரு தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்ற அர்த்தத்தை அந்த லாலக்கும் தத்தக்கூன் என்ற வார்த்தை விளக்குகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலமாக எங்களிடம் எதிர்பார்ப்பது நாங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும், தக்குவா உள்ள மக்களாக எங்களுடைய மாற்றம் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதைத்தான் அவன் தெளிவான அவனுடைய வார்த்தையில் அவன் கூறியிருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை எதிர்பார்க்கின்றானோ அதன் அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் செயற்படுவதுதான் அவனுடைய திருப்தியை பெற்றுத் தருகின்றது. இபாதத்துகள் என்ற பெயரிலே நாங்கள் அல்லாஹுக்காக எத்தனை தடவை சுஜூத் செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டாத விதத்திலே எந்த விதத்தில் செயல்படுவதன் மூலமாக அந்த சுஜூதுகளும் ருக்குகளும் அவனுக்கு செய்கின்ற திக்ருகளும் எவ்வாறு செய்வதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைகின்றானோ அந்த அடிப்படையில் செய்வதன் மூலம்தான் அல்லாஹ்வின் திருப்தியை பெற முடியும். அதன் வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதரின் சுன்னாவிலே வைத்திருக்கின்றான். இதைத்தான் ஃபுதைல் இப்னு இய்யாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இபாதத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தூண்கள் இரண்டு அடிப்படைகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹுக்காக வேண்டி செய்வதில். மற்றையது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையிலே செயல்படுவது. இந்த இரண்டும் பூர்ணமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இபாதத்தை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹுக்காக சுத்தமாக செய்வதை இஹ்லாஸ் என்று சொல்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் அடிப்படையை செய்யும் பொழுது அந்த இபாதத் சரியாக பரிபூர்ணமாக செய்யப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கின்றனோ அந்த அடிப்படையில் அந்த இபாதத் செய்யப்படுகின்றது. எனவே அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்தியை பெற்ற இபாதத்தாக மாறுகின்றது. நாங்கள் காலம் காலமாக செய்து வருகின்ற ஒரு கலாச்சாரமாக இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்புகளும் அதனுடைய அமல்களும் அமைந்து விட்டது என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானே, அதாவது நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் உங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கின்றோம் என்ற அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற முடியாது. ஏனென்றால் அவன் அந்த எதிர்பார்ப்பை தன் இதயத்திலே பதிய வைத்து அதன்பால் செயல்பட வேண்டும்.
இந்த அடிப்படையிலே நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், எங்களுடைய இபாதத்துகளுடைய அந்த அஸ்திவாரம் அந்த இல்மோடு இருந்தால்தான் நாங்கள் அந்த இபாதத்தை அல்லாஹ்வின் திருப்தி கேட்பவாறு செயல்பட முடியும். எங்களிடத்தில் எங்களுடைய அமலுக்கு அல் இல்மு கபிலர் கோவிலோட அமல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாபுல் இல்முக்கு தலைப்பு வைத்ததைப் போல நாங்கள் எங்களுடைய அமலுக்கு முன்னால் அந்த இல்மை நாங்கள் அறிய இல்மை பெற்றிருக்காவிட்டால் அந்த இல்மை நாங்கள் பெற்றிருக்காத பட்சத்திலே எங்களிடத்தில் அந்த அமல் நாங்கள் எதற்காக செய்கிறோம் என்று கூட தெரியாமல் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு அவனை வணங்குவதென்றாலும் கூட நாங்கள் அல்லாஹ்வை அவன்தான் எங்களுடைய இறைச்சன் என்று நாங்கள் பயலம் அன்னஹுலா இலாஹ இல்லல்லா வஸ்தஃபிரு லிதம்பிகே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்வதை போல உனக்கு வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தஃபிரு லிதம்பிகே அதன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான் இன்னும் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பை இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். எனவே எங்களுடைய அமலுக்கு முன்னால் அதனுடைய இல்ம் இருக்க வேண்டும். அந்த இல்ம் இல்லாமல் அதனுடைய அறிவு கல்வி அறிவு இல்லாமல் நாங்கள் அமல் செய்தோம் என்று சொன்னால் அந்த அமல் அர்த்தமற்றதாக இருக்கும். எதற்காக செய்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக பேசுகிறோம், எதற்காக நாங்கள் எங்கள் தலைகளை குனிகின்றோம், எதற்காக சுஜூது செய்கின்றோம், எதற்காக ருக்கு செய்கின்றோம், எதற்காக கைகளை உயர்த்துகின்றோம், எதற்காக அந்த அஸ்காரங்களை நாங்கள் அந்த தொழுகையிலும் அந்த ஏனைய விவாதத்திலும் நாங்கள் சொல்கின்றோம் என்பதை நாங்கள் தெரியாமல் பழக்க வழக்கமாக நாங்கள் செய்து கொண்டிருப்போம். இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இடத்தில் எங்கள் அந்தஸ்தையும் உயர்த்தப் போவதில்லை, அல்லாஹ்விடத்தில் கூலியையும் பெற்றுத்தரப்போவதில்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய அமல்களுக்கு எங்களுடைய நோக்கங்கள் இல்மோடு இருக்க வேண்டும், எங்களுடைய நோக்கங்கள் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், எங்களுடைய பின்பற்றுதல் செயல்பாடுகள் நபியின் சுன்னாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இன்று நேற்று நாங்கள் அறிந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வினால் பல வகுப்புகளில் மீண்டும் மீண்டும் இந்த ஜும்மா உரைகளில் இங்கே நடக்கின்ற வகுப்புகளில் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அறிந்து வைத்த ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளில் ஒரு மிகப்பெரிய மகத்தான அருள் தான் இந்த மனித சமூகத்திலே நபிமார்களை சந்திக்க பாக்கியம் பெற்ற மக்களாக இருப்பது. அதன் பின்னால் மிகப்பெரிய அருள்தான் அந்த நபிமார்களுடைய தோழர்களோடு அந்த இல்மோடு வாழக்கூடிய பாக்கியங்களை பெற்றிருப்பது. அதற்கு பின்னால் கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள்தான் உலமாக்களோடு கல்வியை சுமந்த மக்களோடு நாங்கள் பழகக்கூடிய அவர்களுடைய அறிமுகமோடு வாழக்கூடிய அந்த சூழலில் அமையக்கூடிய வாழ்க்கையை பெற்றிருப்பது மிகவும் மகத்தான ஒரு அருளாக இருக்கின்றது. அந்த அருளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு முன்னால் ஆகவும் கேள்வி கணக்கிற்கு உட்படக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே மார்க்கத்தை மதரசாக்களில் வருடக்கணக்காக படித்த மௌலவிமார்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் தக்வாவை பற்றி கேட்டு பாருங்கள், அவர்கள் அறியாதவர்களாக அதற்கு சரியான ஒரு வரவேற்பை சொல்லி தர முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஏன், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவர் கற்றுத்த வேண்டிய முக்கியமான கல்வி அந்த சஹாபாக்கள் விட்டு சென்ற அந்த சஹாபாக்களுடைய பகம் அந்த மௌலவிமார்கள் அந்த மௌலவிம மதரசாவிலே இவ்வளவு காலங்களை செலவழித்த மக்களுக்கு படிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அடையவில்லை. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களும் அந்த வழிகாட்டுதலை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பிரதேசத்திலே இந்த சிறிய கிராமத்தில் இருக்கின்ற இந்த சாதாரண பொது மனிதன் கூட அதனுடைய விளக்கத்தை சொல்லிவிடுவான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்த பெரிய மகத்தான ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கல்வியின் சுமந்தவர்களோடு அந்த கல்வியினுடைய செய்திகள் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற கல்வி சுமந்தவர்களுடைய ஏனைய உலமாக்களுடைய செய்திகளையும் எங்களுக்கு எடுத்துத்தரக்கூடிய ஒரு கல்வி சுமந்தவர் வாழக்கூடிய ஒரு ஊரில் நாங்கள் வாழ்கின்ற அடிப்படையிலே எங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கின்றது. இந்த இல்ம் என்பது மிக மகத்தான ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய ஒரு பெரும் அருளாக இருப்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சராசரியாக வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணலாம். நாங்கள் ஒரு ஒரு கல்வி படித்த ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது
ஒரு பொது மனிதனாக இருக்கக்கூடியவன் கூட சொல்லிவிடுகின்றான், ஆ இவர் இந்த விடயத்திலே எந்த ஒரு அடிப்படையிலே பேசுகின்றார், இவர் இந்த விடயத்திலே இந்த அடிப்படையை தவறாக சொல்லுகின்றார், இந்த அடிப்படையை சரியாக பேசு என்று சொல்லக்கூடிய பொது மனிதன் வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த கல்வியுடைய அந்த பரக்கத், அந்த எல்முடைய பரக்கத் எங்களிடத்திலே சூழ்ந்திருக்கின்றது, எங்களை சுற்றி இருக்கின்றது. அதுதான் அதற்கான காரணம். இவ்வாறு கல்வியோடு வாழக்கூடிய மனிதர்கள் தக்குவாவை தங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டாதவர்களாக இருந்து விட்டார் என்று சொன்னால், எவ்வாறு யகூதிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபத்தை பெற்றார்களோ அதே கோபமும் எங்களை வந்தடையும். ஏனென்று சொன்னால் அறிந்தவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகவர்களா? ஆம், அவர்கள் தரத்திலும் சமமாகாதவர்கள் தான், அதே நேரம் அல்லாஹ்வின் தண்டனையிலும் சமமாகாதவர்கள் தான். அறியாதவனுக்கு கிடைக்கின்ற தண்டனையை விட அறிந்தவனுக்கு இருக்கின்ற தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பொதுமக்கள் என்ற பெயரிலே தப்பிக்க முடியாது. நாங்கள் பல விடயங்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். கொள்கை என்றால் என்ன, அக்கீதா என்றால் என்ன, மன்ஹஜ் என்றால் என்ன, சரியான பாதை விளக்கம் என்றால் என்ன, குர்ஆனையும் சுன்னாவையும் எந்த அடிப்படையில் விளங்க வேண்டும், அந்த சஹாபாக்களின் விளக்கத்தின் அடிப்படையில் விளங்காத அந்த குர்ஆனும் சுன்னாவின் விளக்கங்கள் வழிகேட்டு இட்டு செல்லும். இவ்வாறான பல அடிப்படைகளை விளங்கிய மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். விளங்கிய பின்னால் செயல்படாவிட்டால் யகூதிகளுக்கு கிடைத்த அதே தீர்ப்பு தான், அதே அல்லாஹ்வின் கோபமும் தண்டனையும் தான் எங்களையும் வந்தடையும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வும் தத்தகூன் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானே, அந்த ரமலானுடைய மாதத்தின் நோக்கம் அந்த தக்குவாதாரிகளாக மாறுவது என்பது அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, காப் உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போன்ற பல உலமாக்கள், எங்களுடைய அறிஞர்கள், எங்களுடைய சஹாபாக்கள் எங்களுக்கு தக்குவாவை கற்றுத்தந்த அடிப்படையிலே, தக்குவா என்றால் அல்லாஹ் ஏவியதை நிலைநாட்டுவதும் அல்லாஹை அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து ஒதுங்கி அதை விட்டு தூரமாகுவதும் தான் தக்குவா என்ற ஒரு விளக்கம் எங்கள் மத்தியிலே தெளிவானதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எது ஹராமானதாக தடையானதாக இருக்கின்றதோ அதை தெளிவாக அறிந்ததன் பின்னால் அதிலே கை வைக்காமல் அதிலே செயல்படாமல் இருப்பதிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதிலே நல்லா சுகானவத்தால் எங்களுக்கு எதனை ஏவினானோ, அவருடைய தூதர் சொல்லாத சிந்தம் அவர்களே போ எதனை எங்களுக்கு வழிகாட்டு சென்றார்களோ அதனை அறிந்து வைத்திருக்கும் நாம் அதனை செயல்படுவதிலும் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற மனிதன் தான் அவனுடைய குடும்பத்தை மாற்றி அமைப்பான், அவனுடைய சூழலை மாற்றி அமைப்பான், அவன் உறவினர்களிலே மாற்றத்தை கொண்டு வருவான், நண்பர்கள் மத்தியிலே மாற்றத்தை கொண்டு வருவான், உலகத்தையே மாற்றி அமைத்து விடுவான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எலும்புக்கு வைத்திருக்கின்ற பரக்கத்தாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த மாதத்திற்காக தயாராக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பெற்றுக்கொண்ட எளிமை அவன் செய்வதற்கு நாங்கள் எந்த நேரமும் எல்லா நாட்களிலும் அந்த குணத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் மாத்திரம் செயல்படுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எதிர்பார்த்த நோக்கம் கிடையாது. தக்குவாதாரி என்பவன் எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அந்த தக்குவாவை உடையவனாகத்தான் இருப்பான். அந்த தன்மையை நாங்கள் பெற்றிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அக்பர் சலாம்.